வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஆக்ட்ரஸான ஸ்ரீதேவி அசோக் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸை ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, மாம் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி கார்டை வந்து காமிச்சு எஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு ஃபோட்டோவோட சேர்ந்து மாம் டு பி அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கும் ஸ்ரீதேவி அவர்களும் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பியூட்டிஃபுல்லான பிக்சரோட சேர்ந்து ரொம்பவே ஒரு அழகான கேப்ஷன் போட்டிருந்தாங்க. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, நான் வாழ்க்கையில் என்னென்னலாம் நான் வேண்டிக்கிட்டனோ அது இப்போ என்கிட்ட இருக்குது, எஸ் வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரிலீஜியஸான பர்சன் இல்லை, நான் ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எதை பற்றி வேண்டிக்கிறோம், யாரை பற்றி வேண்டிக்கிறோம் அப்படின்லாம் எதுவுமே யோசிச்சதில்லை. ஆனால் என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேனோ அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை லவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேயும் நிறைய லவ் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லவ்வபிள் பர்சன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒரு ஸ்டேபிளான லைஃப் போயிட்டே இருந்தது, அதே மாதிரி தான் போகும். இனிமேலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி, ஒரு கிக்காஸான ஃபேமிலியை நாங்கள் பில்ட் பண்ணுவோம். இது எதுவுமே ஹார்ட்ஷிப்ஸ் இல்லாமல் இல்லை, எதுவுமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் இல்லை, எல்லாமே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் வந்தது. லைஃப்ல நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கோமோ, லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என் லைஃபுக்கு ஒரு கிஃப்டா கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் அசோக் அவர்கள் கூட இருந்ததுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு நன்றிகள் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாப்பி நோட்டோட சேர்ந்து லவ் யூ ஆல், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்களோட விஷஸும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமா பல பேர் இவங்களுக்கு அவங்களோட விஷஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மதர்ஹுட் ப்ராசஸை வந்து பியூரஸ்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த போட்டோவை பார்த்தாலே தெரிய வருது. செலிபிரிட்டிஸ்லேருந்து பல பேர் வந்து இவங்களுக்கு விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரமான ரோஜாவே பவித்ரா, சிங்கர் நித்யஸ்ரீ, ரூபசங்கர் அவர்களோட பொண்ணான இந்திரஜா, சௌமியா சத்யராஜ், நக்ஷத்ரா, சாய் காயத்ரி, ஸ்ரேயா அஞ்சன், இன்னும் பல பல பேர் வந்து இவங்களுக்கு விஷஸ் சொல்லிக்கிட்டே வராங்க. அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே இதை விட ஸ்பெஷல் ஆக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல எல்லாருக்குமே அவங்களோட நன்றிகளை சொல்லிட்டு இருக்காங்க. கங்கராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீதேவி அண்ட் அசோக் ஃபார் திஸ் நியூ ஃபேஸ். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.